மத்திய அமைச்சரவையில் 43 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சரானார். ஈரோட்டில் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்த கடும் வெயிலில் காத்திருந்த மக்கள் பலருக்கும் தடுப்பூசி கிடைக்காததால் ஆர்ப்பாட்டம். பெரியகுளம் நகராட்சியில் குப்பை கிடங்கில் தொடர்ந்து பற்றி எரியும் தீ சுவாச கோளாறால் அவதிப்படுவதால் விரைந்து தீயை அணைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோவையில் அரிய நோயால் அவதிப்படும் 6 மாத குழந்தை ஒரு ஊசியின் விலை 16 கோடி ரூபாய் என்பதால் அரசு உதவி செய்ய பெற்றோர் வேண்டுகோள். கொடைக்கானலில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத பயணிகள் 2 நாட்களாக திறக்கப்பட்டிருந்த சுற்றுலா தலங்களை மூடி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அடிப்படை வசதிகள் இன்றி காட்டில் செயல்படும் காசநோய் மருத்துவமனை இரவில் வரும் விலங்குகளால் மருத்துவர்கள் செவிலியர்கள் அச்சம். நாடு முழுவதும் கூட்டுறவு கொள்கையை உருவாக்கும் வகையில் கூட்டுறவுத்துறைக்கு தனி அமைச்சகத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தால் ஹர்ஷவர்தன், ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். பாரதிய ஜனதாவின் சுவேந்த அதிகாரியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நீதிமன்றம் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் திலீப் குமாரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான கிட்டி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கோவிட் தாக்கத்திலிருந்து உலக நாடுகள் மிகவும் முன்கூட்டியே இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதற்கான விலையை தர வேண்டியிருக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறி வருவதால் அங்கு மீண்டும் தலிபான் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் தலையெடுக்க தொடங்கியுள்ளது. நைஜீரியாவின் கடுனா மாவட்டத்தில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட 150 மாணவர்களில் 28 பேரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். எஞ்சியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கரிபியன் தீவு நாடான ஹைதி நாட்டின் அதிபர் ஜோவினல் மோஸ் அவரது வீட்டில் கமாண்டோக்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்து விலங்கியல் பூங்காவில் இருக்கும் 13 யானைகள் அவற்றின் பூர்வீகமான கென்யா காட்டுப் பகுதியில் விடுவதற்காக விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன், ஜோதிராதித்யா சிந்தியா, அஸ்ஸாம் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சர்பானந்த சோனாவால், மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் நாராயண் உட்பட 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் வென்று தொடர்ந்து 2வது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு அமைந்தது. மொத்தம் 81 பேர் அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்ற நிலையில் தற்போது 53 பேர் உள்ளனர். இந்நிலையில் 43 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் 300 மேற்பட்டவர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். டோக்கன் 200 நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் மற்றவர்கள் அங்கிருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி பகுதிக்கு ஒரு இடத்தில் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டதால் ஒரே நேரத்தில் அதிக அளவு மக்கள் குமிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மதுரை சாலையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்படுகிறது. குப்பைகள் பெரும்பாலான நேரங்களில் தீப்பற்றி எரிந்த வண்ணம் உள்ளன. இதனால் அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்களுக்கு மூச்சுத் திணறல், ஆஸ்துமா, இருமல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் குப்பைகளிலிருந்து உற்பத்தியாகும் ஈ கொசு ஆகியவற்றால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பேர் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். கோவை மாவட்டம் காக்காசாவடி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் ரோமிலா தம்பதிக்கு ஜேசன் என்ற 6 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தை நாளடைவில் கால்கள் செயல் இழந்து காணப்பட்டதால் பெற்றோர்கள் கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள மருத்துவர் வேல்முருகனை அணுகியுள்ளனர். அவர் குழந்தையை பரிசோதனை செய்துவிட்டு அந்த குழந்தைக்கு SMA என்ற உடலில் செல் இல்லாத குறைபாட்டை கண்டறிந்தார். இந்த குறைபாட்டை போக்க ₹16 கோடி மதிப்பிலான ஊசி செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கேட்டு மனு அளித்துள்ளனர். மேலும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கும் மனு அனுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கடந்த 5ஆம் தேதி முதல் இ பாஸ் இல்லாமல் வரலாம் என தமிழக அரசு தளர்வுகள் அறிவித்தது. அதனால் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் வர துவங்கியதால் தோட்டக்கலைத்துறை பூங்காக்களை திறந்து அவர்கள் ஓய்வெடுக்கவும் பூக்களை ரசிக்கவும் அனுமதி அளித்திருந்தது. ஆனால் திடீரென பயணிகள் வருகை அதிகமானதுடன் கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை எனவும் கூறிய மாவட்ட நிர்வாகம் திறந்திருந்த 3 பூங்காக்களையும் மூட உத்தரவிட்டது. இதனால் பூங்காக்கள் அனைத்தும் மூடப்பட்டதால் பூங்காவை காண வந்திருந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் 12 மைல் சுற்றளவில் சுற்றுலாத் தலங்கள் இன்னும் திறக்கப்படாமலும் மன்னமலூர் சூழல் சுற்றுலாத் தலமும் மூடப்பட்டுள்ளதாலும் வரும் பயணிகள் நகருக்குள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடலூர் கேப்பர் மலையில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் செயல்படும் காசநோய் மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் இல்லாததால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. காட்டுப்பகுதி என்பதாலும் இருள் சூழ்ந்து இருப்பதாலும் இரவு நேரங்களில் பாம்பு, நாய், நரி என பல்வேறு உயிரினங்கள் மருத்துவமனைக்கு உள்ளே வந்து செல்வதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். 1952ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் புதர்மண்டி காடு போல் காட்சியளிப்பதால் இரவு நேரங்களில் பாதுகாப்பு இல்லை என செவிலியர்களும் மருத்துவர்களும் கூறுகின்றனர். கழிப்பறை வசதியும் இல்லாததால் அருகில் இருக்கும் புதருக்குள் சென்று வரும் அவல நிலை உள்ளதாகவும் நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மருத்துவமனை வளாகத்தை மேம்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் குடிநீர் பஞ்சத்தை போக்க செட்டிப்புண்ணியம் கல்குவாரி நீரை பயன்படுத்த வேண்டுமென அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மக்கள் தண்ணீருக்காக தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எப்போதும் இல்லாத அளவிற்கு தண்ணீர் பிரச்சினையால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் புளிப்பாக்கம் அடுத்த செட்டிப்புண்ணியத்தில் உள்ள கல்குவாரியில் 8 ஏக்கரில் 250 அடி ஆழத்திற்கு தண்ணீர் நிறைந்து காணப்படுவதாகவும் இந்த தண்ணீரை குடிநீருக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அனல் மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. அனல் மின் நிலையத்தில் 8 மெகாவாட் மின் உற்பத்தியும் சுரங்க மின் நிலையத்தில் 91 மெகாவாட் மின் உற்பத்தியும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கதவணை மின் நிலையங்களில் சுமார் 123 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 15,000 கன அடியிலிருந்து 12,000 கன அடியாக குறைந்ததால் நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி 290 மெகாவாட்டிலிருந்து 220 மெகாவாட்டாக மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இந்திய மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் 3-20 போட்டிகளும் இலங்கையில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துடன் காணப்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக எதிர்வரும் ஓராண்டு காலத்திற்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் பின்வாங்கியிருந்தனர். இந்த நிலையில் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய இலங்கை அணி வீரர்கள் எதிர்வரும் ஓராண்டுக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். 25 வீரர்கள் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் படுகொலைக்கு காரணமாக இருந்த 4 பேர் தூக்கிலிடப்பட்டனர். 1861 ஆண்டு அடிமைத்தனம் அதிகம் இருந்த 7 தென் மாகாணங்கள் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து பிரிந்து செல்வதாக அறிவித்தன. மேலும் சில மாகாணங்களும் இதனை பின்பற்றின. இதையடுத்து வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்டது. இதுவே 1861 ஆண்டு முதல் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடைபெற காரணமாக அமைந்தது. உள்நாட்டு போரை சமாளித்து நாட்டை ஒன்றுபடுத்த அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கடுமையாக போராடினார். அடிமைத்தனத்துக்கு எதிராக லிங்கன் குரல் கொடுத்ததால் முதலாளித்துவ மனோபாவம் கொண்டவர்கள் அவருக்கு எதிராக மாறினர். இதுவே லிங்கன் படுகொலை செய்யப்பட காரணமாக அமைந்தது. லிங்கனை படுகொலை செய்த ஜான் வில்ஸ் பூத் என்பவர் ராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். படுகொலை சதித்திட்டம் தீட்டிய ஒரு பெண் உட்பட 3 பேர் 1865 ஆண்டு ஜூலை மாதம் 7 நாள் தூக்கிலிடப்பட்டனர். ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி 2வது சீனா ஜப்பான் போர் தொடங்கியது. காணாமல் போன ராணுவ வீரரை தேடுவதற்காக சீன நகரமான வான்பிங்கினுள் நுழைய ஜப்பான் அனுமதி கோரியது. ஆனால் அனுமதி வழங்க சீனா மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான அறிவிக்கப்படாத போர் தொடங்கியது. இந்த போரின் தொடக்கமே மார்க்கோ போலோ பிரிட்ஜ் சம்பவம் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. சோவியத் யூனியன், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் உதவியுடன் சீனா ஜப்பானை எதிர்த்து போரிட்டது. இதனால் 20ஆம் நூற்றாண்டில் ஆசியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய போராக இது அமைந்தது. தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்ற போதிலும் 2வது உலகப் போர் தொடங்கியதால் ஜப்பானின் கவனம் பல்வேறு திசைகளிலும் சிதறியது. சீனாவுக்கு எதிரான வெற்றிகளை தக்க வைக்க முடியவில்லை. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியுற்றதால் சீனா ஜப்பான் போரும் முடிவடைந்தது. ஊரடங்கு உள்ளிட்ட காரணங்களால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலையோரம் தங்கியிருந்து ஜாடி உள்ளிட்ட பீங்கான் பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் ஆண்டுதோறும் திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பீங்கான் பொருட்கள் விற்பனையாளர்கள் சாலையோரம் கடை அமைத்து ஜாடி பீங்கானால் செய்யப்பட்ட சாமி பொம்மைகள், பீங்கான் தட்டுகள், டீ கப்புகள், பொம்மைகள் உள்ளிட்ட அழகிய பீங்கான் பொருட்களை விற்பனை செய்வது வழக்கம். அதனை அவ்வழியே செல்லும் பொதுமக்களும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வார்கள். இந்நிலையில் கொரோனா தாக்கத்தால் பீங்கான் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் அத்தொழிலில் வியாபாரிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் யாரும் பீங்கான் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை என்றும் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பறிபோய்விட்டது என்றும் வேதனை தெரிவித்தனர். திருச்சியிலிருந்து வந்து இங்க கடை போட்டிருக்கோம். இந்த கொரோனா காலம் டைம் இருந்ததுனா வியாபாரமே நடக்கலைங்க. இன்னைக்கு பொழுது வரைக்கும் ஒரு 1,000 ரூபா கூட வியாபாரம் ஆகல. இதை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். இதே வியாபாரம் ஆகலாம், நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல. இந்த கொரோனா அதனால வியாபாரமும் ஆகல, ஒன்றும் ஆகல. ரொம்ப டைட்டாக ஜாடி ஒன்றும் வியாபாரம் இல்லை. இதை நம்பி தான் நாங்கள் பிள்ளை குட்டியோட சாப்பிட்ணும். நல்லா வரவு செலவெல்லாம் இதில் தான் பார்த்துக்கணும்.
ஏதோ அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு உதவி பண்ணினா கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். காலேந்து ஒரு நாளைக்கு ஒரு 500-600 ஓடும். இன்னைக்கு வேணும் சுத்தமாக வியாபாரம் இல்லை, ஒரு 300 தான் வியாபாரம் ஓடுச்சு. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெறுகிறது. கடந்த 4 வாரங்களாக கொரோனா பரவல் காரணமாக ஏலம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஏலம் நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேந்தமங்கலம், பவித்திரம், துறையூர், முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். ஆர்சிஹெச் ரகம் குவிண்டாலுக்கு 5,769 ரூபாய் முதல் 7,300 ரூபாய் வரையிலும், டிசிஹெச் ரகம் குவிண்டாலுக்கு 6,211 ரூபாய் முதல் 8,001 ரூபாய் வரையிலும் ஏலம் விடப்பட்டது. ஏலத்தில் 2,100 மூட்டைகள் 41 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. சட்டவிரோதமாக விதை விற்பனை செய்தால் விதை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என விதை ஆய்வு துணை இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அவர், திருச்சி மாவட்டத்தில் எதிர்வரும் ஆடிப்பட்டத்தில் பயிர் செய்யப்படும் பருத்தி விதைகளை உரிமம் பெற்ற விதை விற்பனையாளர்கள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும், மீறுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட களைக்கொல்லி எதிர்ப்பு பிடி பருத்தி விதைகளை யாரேனும் விற்பனை செய்வது தெரிந்தால் விவசாயிகள் புகார் தெரிவிக்கலாம் என திருச்சி விதை ஆய்வு துணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். மணல் குவாரி கல்குவாரிக்கு அனுமதி கொடுப்பது போல செங்கல் சூளைக்கு மண் எடுக்கவும் தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டு செங்கல் சூளை தொழில் செய்ய விதிமுறைகளை உருவாக்கி செங்கல் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டாரத்தில் தரமான செம்மண் கிடைப்பதால் 500க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்குகின்றன. ஆனால் நாட்டு செங்கல் உற்பத்தி தொழில் தொடர்ந்து நலிவடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் செங்கல் சூளைக்கு மண்ணெடுக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குசலம்பட்டி அருகே கொரோனா ஊரடங்கால் கல்வி பயில முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியுடன் தற்காப்பு கலைகளையும் பட்டதாரி பெண் ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார். மதுரை மாவட்டம் குசலம்பட்டி அருகே வடுகப்பட்டியைச் சேர்ந்தவர் நிவேதா. பிஏ இளங்கலை முடித்துவிட்டு சென்ற ஆண்டு பிஎட் படிப்பில் சேர்ந்துள்ளார் நிவேதா. தங்கள் பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் பலரும் அருகில் உள்ள விவசாய தோட்டத்திற்கும் செங்கல் சூளைகளுக்கும் தினக்கூலியாக சென்று வந்ததும் படிப்பை தொடர முடியாமல் தவித்து வந்ததை அறிந்த நிவேதா தனது இல்லத்திலேயே மாலை நேர வகுப்புகளை நடத்த தொடங்கியுள்ளார். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வடுவெட்டி காலனிலிருந்து பேசுறேன். மொத வந்து நாங்க நல்லாதே இருந்தோம். இப்ப கொரோனா வந்தனால வேலை வெட்டி இல்லாம வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த டியூஷனுக்கு போறதுனால கொஞ்சம் படிக்கிறோம். ஸ்கூல் இல்லாதனால வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் தான் இருந்தோம். இப்போ டியூஷன் வந்தனால நாங்கள் டியூஷனுக்கு போகிறோம். அதேமாரி காலையில் டியூஷனுக்கு போயிட்டு பொழுசாய் வந்து சாயந்தரம் நாங்கள் சிலம்ப சுத்த வந்துடுறோம். சிலம்ப சுத்துறையிலேயே நாங்கள் வந்து பறை இசை பண்ணுறோம். இது எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டோம் நாங்கள், அதனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அனைத்து மாணவ மாணவிகளும் தற்காப்பு கலைகளை கற்க வேண்டும் என எண்ணிய நிவேதா சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளையும் கற்பிக்க தொடங்கியுள்ளார். நான் ஃபர்ஸ்ட் டியூஷன் 4 வருஷமா எடுத்துக்கிருக்கோம். இதுக்கு முன்னாடி 1 ரூபாய் டியூஷன்லாம் எடுத்துக்கிருந்தோம், 1 ஹவர் எடுத்துக்கிருந்தோம். என் சூழ்நிலை சரியாதனால விட்டாச்சு. இப்போ 4 வருஷம் கழிச்சு நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொரோனா டயத்தில் பிள்ளைக வந்து விளையாட்டு தெரிஞ்சதுனால கொஞ்சம் டேலண்ட் இல்லாமல் எது இல்லாமல் கொஞ்சம் குண்டு விளாட அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கேள்வி கேட்குறப்ப எதுவுமே ஆகி கூட தெரியாமல் அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருந்தாங்க. அதனால் சரி இவங்க பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம்னு ஒரு ஆரம்பித்தோம். படிப்பு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் நிறையா டேலண்ட்லாம் கொடுக்கணுக்காக இந்த மாதிரி சிலம்பம், வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நீ கொஞ்சம் நிறைய அதுனிக்கு இருக்கோம். ஏன்னா இடம் கொஞ்சம் கிடைக்காதனால கொஞ்சம் சிரமப்படுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம். இப்போ வந்து சமூகம் நிறையாத கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்ததுனால இந்த இடத்துக்கு மாற்றிருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க இடத்துல மாற்றிருக்கோம்.
இங்கேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா இது இந்த இடமும் உழுகப்படும். அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. எங்க அரசு வந்து ஏதாவது உதவி பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். நிவேதாவின் முயற்சியை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசம்பட்டியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் கொட்டுவதால் ஆற்றுப்பகுதியில் மாசு ஏற்படுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் குப்பையில் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த குப்பைகளில் உள்ள கழிவுநீர் ஆற்றில் கலப்பதால் அருகில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கழிவுநீரில் குளிக்கும் நிலை உண்டாவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகம் ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். கடலாடி அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகி குஞ்சுகள் உருவான நிலையில் இருந்ததாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள ஆயக்குடி அங்கன்வாடி மையத்தில் 5 வயதிற்குட்பட்ட 20 குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் மூடியிருப்பதால் அரிசி, பருப்பு, முட்டை உள்ளிட்டவைகளை உலர் பொருட்களாக குழந்தைகளின் வீடுகளுக்கே கொடுத்து அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஆயக்குடி அங்கன்வாடி மையத்தில் பயிலும் 20 குழந்தைகளுக்கு 10 முட்டைகள் வீதம் 200 முட்டைகள் அங்கன்வாடி பொறுப்பாளரால் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 120 முட்டைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் அழுகிப்போய் குஞ்சுகள் உருவான நிலையில் இருந்துள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அணைக்குடி கிராமத்தில் ஸ்மார்ட் சிட்டிக்காக குடிநீர் குழாய் பதிக்க தோண்டிய குழி மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். வைரவன் கோவிலில் இருந்து அணைக்குடி வரை 5 கிலோமீட்டர் தூரம் சாலையின் நடுவே குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்றதால் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பால் சந்திரமோகன் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்ட மேற்படிப்பு படித்த சில மாணவிகள் தமிழ்துறை தலைவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியதன் அடிப்படையில் சமூக நலத்துறை அலுவலர் பேராசிரியர் பால் சந்திரமோகன் மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பால் சந்திரமோகனை கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கோவனூர் ஊராட்சியில் முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் அந்த பகுதியில் உள்ள பெரிய கண்மாயை 42,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கப்பட்டு பணி நடைபெற்றது. இந்நிலையில் வாய்க்கால் மறு கட்டுமானம் பணி செய்யாமலேயே பணி செய்து முடித்ததாக கூறி 20 லட்சம் ரூபாய் அளவில் பண மோசடி நடைபெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட அரியூரில் உள்ள காந்தி நகர் 48வது வார்டு பகுதியில் என்ன அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என அப்பகுதியைச் சேர்ந்த சோமு என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வேலூர் மாநகராட்சி பொது தகவல் அலுவலருக்கு மனு அனுப்பினார். இம்மனுவுக்கு பதில் அனுப்பிய பொது தகவல் அலுவலர் இது பொதுநலன் கருதிய மனு அல்ல என்றும் தங்கள் நேரத்தை வீணடிக்கும் கேள்விகள் என்றும் பதில் அளித்துள்ளார். மேலும் கேட்கப்பட்டுள்ள விவரங்கள் யூகங்களின் அடிப்படையில் சேகரித்து வழங்கக்கூடிய வகையில் உள்ளது என்றும் தேவையற்ற முறையில் அலுவலக நேரத்தை வீணடிக்கும் அளவுக்கு அதிகமான தகவல்களை கோருவதால் தங்கள் மனு தள்ளுபடி செய்யத்தக்கது என்றும் அவர் பதிலளித்துள்ளார். அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விகளுக்கு அதிகாரி அளித்துள்ள பதில் அலட்சியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருப்பதாக சோமு உள்பட இப்பகுதியினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். திருச்சி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரது வீட்டில் வடிவேலு கருணைகிரி ஆகிய இருவரும் வீட்டில் குடியிருப்பவர்கள்.
வீட்டு உரிமையாளர்களுக்கும் இவர்களுக்கும் சாக்கடை தண்ணீர் ஓடுவது தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இருதரப்பினரையும் கண்டோன்மெண்ட் காவல் நிலையம் அழைத்து உதவி ஆய்வாளர் அகிலா விசாரணை செய்தார். விசாரணையில் இருதரப்பினரும் ஒருமித்த சமாதானமாக செல்வதாகவும் வழக்கு எதுவும் தேவையில்லை என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டனர். இதையடுத்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவுப்படி இருதரப்பினரும் ஆளுக்கொரு மரக்கன்று நட்டு வளர்க்க வேண்டும் என அகிலா அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் ஆஜராகி மரக்கன்றுகளை நட்டனர். மும்பை உத்தரப்பிரதேஷ் மேனுஃபேக்சர் கேரளா மும்பையா அரபிக் கண்ட்ரி தூத்துக்குடி தமிழ்நாடு குஜராத் கோலாலம்பூர் அமெரிக்காவா கர்நாடகா கர்நாடகா நீலகிரியில் சாலையில் சென்றவரை காட்டு யானை விரட்டியதால் நொடிப்பொழுதில் அவர் ஓடி உயிர் தப்பிய காட்சி வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து ஒற்றை யானை இரவு நேரங்களில் தொரப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நடமாடி வருகிறது. சாலை வழியாக வனப்பகுதிக்குள் சென்ற யானையை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்போன்களில் வீடியோவாக எடுத்துக் கொண்டிருந்தபோது நடந்து சென்ற ஒருவரை துரத்தும் காட்சியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுதாரித்துக் கொண்டு அந்த நபர் நொடிப்பொழுதில் தப்பி வாகனங்களுக்கு இடையே சென்று உயிர் பிழைத்திருக்கிறார். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூர் ஊராட்சியில் அரசு கால்நடை மருத்துவமனையில் கால்நடைகள் தண்ணீர் பருக ரூபாய் 30,000 மதிப்பில் கட்டப்பட்ட தொட்டி உடைக்கப்பட்டது. அத்தொட்டியை உடைத்தது யார் என்று கிராம மக்கள் குழம்பிய நிலையில் அருகில் பொருத்தியிருந்த கேமரா பதிவு காட்சி வெளியாகியது. ஊராட்சி செயலாளர் இந்திரஜித், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருஞானம் அந்த தண்ணீர் தொட்டியை காலால் உடைத்தது தெரியவந்தது. இதுகுறித்து ஊராட்சி செயலாளர் இந்திரஜித்திடம் கேட்டதற்கு தண்ணீர் தொட்டி பழுதடைந்து விட்டதால் அதனை இடித்ததாக விளக்கம் கூறினார். கட்டி ஒருவரிடம் கூட முடியாத நிலையில் ஊராட்சி நிதியில் முறைகேடு செய்யவே தொட்டியை உடைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் தூண்டில் வளைவு இல்லாததால் விசைப்படகு மீனவர்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மல்லிப்பட்டினம் துறைமுக பகுதியில் காற்றின் வேகம் அதிகமுள்ள காலங்களில் விசைப்படகுகள் கரையில் மோதி உடைவது தொடர் நிகழ்வாக உள்ளதாகவும் இதனை தடுக்க உடனடியாக தூண்டில் வளைவு அமைத்துத் தர வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை படகு இல்லை ஏரியில் படகுகள் இயக்கப்படாததால் அங்கு நீர் பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வருவது பறவைகள் ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் ஏரியில் மிதக்கும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு பறவைகள் கூடு கட்டுவது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் யுரேசியன் கூட் என்ற பறவை அதிகளவு காணப்படுகிறது. நாமக்கோழி என்று அழைக்கப்படும் இந்த நீர்ப்பறவைகள் தாமரை தண்டு மற்றும் இலைகளை கொண்டு தங்கள் கூடுகளை வலிமையான கட்டமைப்புடன் ஆழமற்ற நீர்ப்பகுதியில் கட்டுவது வழக்கம். அந்த கூடுகளில் முட்டையிடும் நாமக்கோழிகள் 21 நாள் முதல் 24 நாட்கள் வரை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும். தற்போது பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைகளில் அதிகமாக சேருவதால் இந்த பறவைகள் பிளாஸ்டிக் பைகளையும் பாலித்தீன் பேப்பர்களையும் பயன்படுத்தி கூடுகள் கட்டுகின்றன. பிளாஸ்டிக் பொருட்களை ஆண் பறவை சேகரித்து வரும் நிலையில் பெண் பறவைகள் அவற்றைக் கொண்டு அழகான கூடுகளை கட்டுகின்றன. கும்
குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள நீரோடி மீனவ கிராம மக்களுக்கு பயன்படும் வகையில் ஏவிஎம் கால்வாயின் குறுக்கே 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டும் பணிகள் துவங்கி பாலத்தின் தூண்களை நாட்டி தளம் மட்டும் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த பாலத்திலிருந்து இருபுறங்களிலும் சாலை அமைக்கும் பணிகளை முடிக்காமல் பணிகளை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனால் இந்த கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6000 மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் ஊர் மக்களில் சிலர் மரத்தால் அமைத்த தற்காலிக பாதை பலமுறை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியது. எனவே பாலத்தின் மீதி பணிகளை தொடங்கி மக்களுக்கு பயன்படும் வகையில் கட்டி முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சி கடச்சனேந்தல் முல்லைநகர் பகுதியில் முறையான வடிகால் அமைக்கப்படாததால் மழைநீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழையால் அப்பகுதி முழுவதும் மழைநீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது வடிகால் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். கொடைக்கானல் மேல்மலை கூக்கால் ஏரியில் கடந்த ஆண்டு ரூபாய் 50 லட்சத்தில் குடிமராமத்து பணிகள் நடத்தப்பட்டன. அதில் ஆயக்கட்டு பதிவேட்டில் இல்லாத நபர்களையும் பணிக்குழுவில் வைத்து பல லட்சங்கள் முறைகேடுகள் நடைபெற்று பணிகள் சரிவர செய்யப்படவில்லை என கோட்டாட்சியர் முருகேசனிடம் கூக்கால் கிராமத்தினர் புகார் அளித்துள்ளனர். மேலும் பணிகளை முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூக்கால் கிராமத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட் தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட், யுபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டுக்கு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வை வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஏ வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. தேயிலை தோட்ட முகாம்களில் ஓய்வெடுக்கும் காட்டு யானைகள். மழையால் மலைக்கு செல்ல தடை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள முள்ளூர் பகுதியில் தேயிலை தோட்டங்களில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. சுற்று வட்டாரத்தில் விளைந்துள்ள பலாப்பழங்களை உண்ணும் யானைகள் இரவு நேரங்களில் சாலைகளில் உலா வருவதையும் வழக்கமாக கொண்டுள்ளன. எனவே வனத்துறையினர் ரோந்து பணியை மேற்கொண்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மட்டும் பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 மாதத்துக்கு மேலாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஸ்ரீவல்லிபுத்தூர் வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. 2 மாதத்திற்கு பின்னர் மலைக்கோவில் செல்ல வந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அடிவாரத்தில் சாமி தரிசனம் செய்து திரும்பி சென்றனர். செங்கல்பட்டு பாசி தெருவில் வசித்து வரும் அரசு பேருந்து கண்டக்டர் சதாம் ஹுசேன் என்பவர்
ஏழாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பியதற்காக போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் கோடங்குடி ஊராட்சியில் 15 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாராமல் இருப்பதால் கழிவுநீர் தெருக்களில் ஓடுகிறது. இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் வந்த மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 நாட்களில் கழிவுநீர் வாய்க்கால் சரி செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். சிவகாசி அருகே மாரநேரியில் ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான ஜெய விநாயக பட்டாசு ஆலையில் இடி மின்னல் தாக்கி பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இரவு நேரத்தில் தொழிலாளர்கள் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. மேலும் சம்பவ இடத்திற்கு சிவகாசி தீயணைப்பு துறையினர் 2 வண்டிகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றூர் குப்பம் பகுதியில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அப்பகுதி இளைஞர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தனர். அப்போது ராஜேஷ் என்பவரை ஜோசப், சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக தாக்கினர். இதில் மயங்கி விழுந்த ராஜேஷை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகேயுள்ள மேலக்கரந்தை கிராமத்தில் 41 விவசாயிகளிடம் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்துவிட்டு 11 லட்சம் ரூபாய் தராமல் ஏமாற்றிய முத்து முருகனை மாசர்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறியதாகவும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டிகள் மீது ஒரே நாளில் 2235 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன.